இன்றைக்கி வந்து சிஎன்சியில் வந்து எப்படி ட்ரில்லிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் இருக்குது, அதாவது எக்ஸில் வந்து 100 மில்லிமீட்டர் இருக்குது, ஒயில் 100 மில்லிமீட்டர் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரேடியஸ் 5 மில்லிமீட்டர் உள்ள ஒரு 3 ஹோல் வந்து நம்ம ட்ரில் பண்ணணும். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மில்லிமீட்டர் மேலேருந்து தள்ளி இருக்குது, சைட்லேருந்து 30 மில்லிமீட்டர் தள்ளி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து G83 அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணுவோம். அப்போ G83 அப்படின்னா என்னென்னா பெக் ட்ரில்லிங் சைக்கிள் அப்படிங்கிறது. இப்போ வழக்கம் போல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும், சொல்லணும், மார்க் பண்ணிக்கணும் ப்ரோக்ராமில் இருக்கனால. இப்போ அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து 1 பீஸ் 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதாவது அந்த பாயிண்ட் வந்து X0 Y0. இதிலேருந்து மற்ற 3 ஹோல் உள்ள பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஹோல் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸில் 0 இருக்குது, ஒயில் வந்து ஒரு 20 தள்ளி இருக்குது, அப்சல்யூட்டாக 0.0 இருந்து. அப்புறம் மற்ற ஹோலோட கோஆர்டினேட் வந்து அதில் சொல்லியிருக்கோம், அதாவது X20 Y20, அப்புறம் வந்து X-20 Y-20 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ G83 பெக் ட்ரில்லிங் சைக்கிளுடைய ஃபார்மெட்டை பார்ப்போம். இது வந்து G83 X Y Z R Q F. இதில் XY அப்படிங்கிறது அதோட அந்த ஹோலோட பொசிஷன் சொல்கிறது, இசட் அப்படிங்கிறது அந்த ஹோல் எந்த அளவுக்கு டெப்த்தில் இருக்குது, அதாவது டெப்த் ஆஃப் ஹோல் அப்படிங்கிறது. ஆர் அப்படிங்கிறது ரிட்ராக்ட் பாயிண்ட் லெவல். க்யூ அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் கட் ஃபார் பெக் ட்ரில்லிங் ஃபீட், அதாவது ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ தூரம் உள்ளே போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், அந்த அளவு சொல்லணும். அப்புறம் எஃப் அப்படிங்கிறது கட்டிங் ஃபீட் ரேட்டு. இப்போ இந்த படத்துக்கு வந்து எப்படி சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ தான் இதுதான் நமக்கு அந்த ப்ரோக்ராம். இதில் வந்து G21 அப்படிங்கிறது ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு மில்லிமீட்டர் இருக்குன்னு அர்த்தம். G40 அப்படிங்கிறது கட்டர் காமன்சேஷன் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. G94 அப்படிங்கிறது ஃபீட் பெர் மினிட். அப்புறம் வந்து டூல் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்பிண்டில் ஸ்பீட் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து G90 அப்படின்னா என்னென்னா அப்சல்யூட் மோடு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 0.0 Z வந்து 5, அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூல் வந்து அதோடய ஹோம் பொசிஷன்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வரும். அப்புறம் வந்து G83 அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸில் 0 Y20, அந்த இசட் வந்து நமக்கு வந்து -10 மில்லிமீட்டர் டெப்த்து வேணும். அப்புறம் வந்து க்யூங்கிறது நமக்கு வந்து ஒவ்வொரு பெக்குக்கும் 2 மில்லிமீட்டர் வந்து நமக்கு போயிட்டுருக்கும். அதே மாதிரி மற்ற 2 ஹோல் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் G80 அப்படிங்கிறது அந்த கேண்ட் சைக்கிள் வந்து கேன்சல் பண்ணுறோம். அப்புறம் G28 அப்படிங்கிறது திருப்பி டூல் வந்து ஹோம் பொசிஷனுக்கு போயிடும். அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரீவைண்ட் ஆயிரும். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு சிமுலேஷனை பாருங்கள்.